ஆடிமாத பிறப்பை ஒட்டி கோவில்களில் சிறப்பு பூஜை. ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் காவிரி கரைகள் வெறிச்சோடின. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வீரசந்திராய மண்டபத்தை சீரமைக்கும் பணிகள். நாமக்கல்லில் இருந்து கற்கள் வரவழைப்பு. ப்ரோ விட்டமின் ஏ இரும்பு சத்துக்களை உள்ளடக்கிய வாழை 3 ஆண்டுகளுக்குள் அறிமுகப்படுத்தப்படும் என தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் தகவல். தாராபுரத்தில் விடிய விடிய நடைபெற்ற ஆட்டுச்சந்தை. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடுகள் வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்து விற்பனை. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 5 ரூபாய் 5 காசுகளாக நிர்ணயம். தேவை அதிகரித்து உள்ளதால் 2 நாட்களில் முட்டை விலை 25 காசுகள் உயர்வு. வடமேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை மையம் தகவல். நாளை முதல் ஞாயிறு மற்றும் பொது விடுமுறை நாட்களில் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று சென்னை மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சபரிமலையில் கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றி இன்று முதல் பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 38,079 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. வரும் டிசம்பர் மாதத்துக்குள் கூடுதலாக 65.5 கோடி கொரோனா தடுப்பூசிகளை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்பந்தம் செய்யவுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இது ரிக்டர் அலைகள் 3.5 பதிவாகியுள்ளது. மும்பையில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இந்திய புகைப்பட கலைஞர் டேனிஸ் சித்திக் மறைவுக்கு ஐநா இரங்கல் தெரிவித்துள்ளது. உரிய விசாரணை வேண்டும் எனவும் கோரியுள்ளது. சமூக ஊடகங்கள் கொரோனா தடுப்பூசி குறித்து தவறான தகவல்களை பரப்பி மக்களை கொள்கின்றன என அமெரிக்க அதிபர் பிடன் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் MH-60R என்ற மல்டி ரோல் ஹெலிகாப்டர்களை இந்திய கடற்படையிடம் அமெரிக்க கடற்படை ஒப்படைத்துள்ளது. ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணியினர் டோக்கியோ சென்றடைந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் ஆடி மாத பிறப்பை ஒட்டி தலையாடி கொண்டாடும் புதுமண தம்பதிகள் மற்றும் பொதுமக்களின் வருகையின்றி காவிரி கரையோர பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டது. ஆடி 1ஆம் தேதி காவிரி கரையோர பகுதிகளில் புதுமண தம்பதிகள் திருமணத்தன்று அவர்கள் அணிந்திருந்த மாலையை காவிரியில் விட்டு புனித நீராடி வழிபடுவது வழக்கம். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக இந்த ஆண்டு பொதுமக்கள் அதிகம் கூட தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆடி முதல் நாள் என்பதால் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலத்திலிருந்து ஏராளமானோர் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சாமி தரிசனம் செய்ய வருபவர்கள் தனிமனித இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்திருந்தால் மட்டுமே கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர்.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் ஆடி மாத பிறப்பையொட்டி தீர்த்தவாரி நடைபெற்றது. ஆடி முதல் நாளான இன்று அஸ்திர தேவர் சுவாமி எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மணிகர்ணிகை தீர்த்தத்தில் தீர்த்தவாரி நடைபெற்றது. கொரோனா பரவல் அச்சம் காரணமாக குறைந்த எண்ணிக்கையில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தீ விபத்து நடந்த வீரவச்சந்திராய மண்டபத்தை சீரமைக்க நாமக்கல்லில் இருந்து கற்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. மீனாட்சி அம்மன் கோவிலில் கடந்த 2018 ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தில் வீரச்சந்திராயர் மண்டபம் முற்றிலும் சேதமடைந்தது. இதனை சீரமைக்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பட்டணம் கிராமத்தில் கோவில் பெயரில் கல்குவாரி அமைக்கப்பட்டு கருங்கற்கள் வெட்டி எடுக்க கோவில் நிர்வாகம் அனுமதி பெற்றுள்ளது. முதல்கட்டமாக 2 கனரக லாரிகள் மூலம் நாமக்கல்லில் இருந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான மதுரை செங்குளம் பண்ணைக்கு கற்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அழகிய வேலைப்பாடுகளுடன் தூண்கள் உருவாக்கப்பட உள்ளன எனவும் கோவில் நிர்வாகம் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு இடையேயான போட்டியில் சர்தார் பட்டேல் சிறந்த ஆராய்ச்சி நிறுவனத்திற்கான தேசிய விருது இந்த வருடம் திருச்சிராப்பள்ளியில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்திற்கு கிடைத்துள்ளது. தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் நீடித்த ஆராய்ச்சி பணியில் வாழை மேம்பாடு, உற்பத்தி, அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் என்ற வெவ்வேறு தளங்களில் மேம்பட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வாழை உற்பத்தி மற்றும் மேம்பாட்டில் பெரும்பங்கு ஆற்றியதற்காக இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தேசிய வாழை ஆராய்ச்சி மைய இயக்குநர் உமா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஜீன் வங்கியை கொண்ட திருச்சி ஆராய்ச்சி மையத்தில் 25 ஆண்டுகளாக 460 வாழை ரகங்களை பராமரித்து வருவதாகவும் அழியும் வாழை ரகங்களையும் உற்பத்தி செய்வதாகவும் தட்ப வெப்ப சூழலுக்கு ஏற்ப வளரும் வகையில் 6 வகை வாழையினை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். விட்டமின் ஏ இரும்பு சத்து குறைபாட்டினை போக்கும் வகையில் உண்ண ஏதுவாக வாழையில் புரோ விட்டமின் ஏ இரும்பு சத்துக்களை உள்ளடக்கிய வாழை ரகத்தை தயார் செய்து 3 ஆண்டுக்குள் அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். எந்த டாக்டர் கிட்ட போனாலும் டயபெட்டிக் வாழைப்பழம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிடுவாங்க முதல்ல. ஆனால் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டும் எந்த பழத்தை சாப்பிடலான்றதுக்கு சில வெரைட்டிஸ் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதில் வந்து கிராண்ட் நெய்னு கூட நெய்ப்பூவனை விட கம்மியான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய வெரைட்டிஸை வி ஹவ் ஐடென்டிஃபை. அது நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். அப்புறம் எந்த ஸ்டேஜில் சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் ஏறாது. டயபெட்டிக் ஆளுங்க சாப்பிட்டாலும் ரொம்ப பழுத்து சாப்பிடாம எந்த ஒரு ஸ்டேஜில் டிப்ஸ் மட்டும் க்ரீனாக இருந்து பழம் மட்டும் எல்லாம் எல்லோவாக இருந்து அந்த ஸ்டேஜில் சாப்பிட்டாலும் உங்களுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் ஏறாது, ஸ்லோவாக இதாகும். ஸோ ஈவன் டயபெட்டிக் பீப்புள் கேன் கன்சூம். வடமேற்கு வங்கக்கடலில் வரும் 21 தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக நேற்று நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி, நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்கள், கன்னியாகுமரி மற்றும் ஒரு சில உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. தமிழகத்தில் மழை அடுத்த 2 நாட்களுக்கு தொடரும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வடமேற்கு வங்கக்கடலில் வரும் 21 தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கேரளா, கர்நாடகாவில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கடலோர பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கேரளா, கர்நாடகா, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது.
கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டம் கபினி அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் கபினி அணையின் மொத்த கொள்ளளவான 84 அடியில் 80.55 அடியை எட்டியுள்ளது. அதேபோல கிருஷ்ணராஜசாகர் அணையின் மொத்த கொள்ளளவான 124.80 அடியில் தற்போதைய நீர்மட்டம் 94.56 அடியாக உள்ளது. கர்நாடகாவில் அணைகள் வேகமாக நிரம்பி வருவதையடுத்து கர்நாடக அணைகளில் இருந்து முதற்கட்டமாக திறக்கப்பட்ட 6000 கனஅடி தண்ணீர் தமிழக எல்லையை வந்தடைந்தது. காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 3000 கனஅடியிலிருந்து 5000 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கஜா புயலால் எழுந்த பசுமையை மீட்கும் வகையில் வீடுகள் தோறும் 5 பழக்கன்றுகளை தன்னார்வ இளைஞர்கள் வழங்கி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த 2018 ஆண்டு வீசிய கஜா புயலால் லட்சக்கணக்கான தென்னை மரங்களும் பிற மரங்களும் வேரோடு சாய்ந்தன. தஞ்சையில் பசுமை பெரும்பாலும் அழிந்தது என்று சொல்லும் அளவிற்கு மரங்கள் இன்றி உள்ளதை அடுத்து அதனை மீட்டெடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். சீதனம் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவன இளைஞர்கள் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அடுத்த ஆம்பலாப்பட்டு கிராமத்தில் வீடு வீடாக சென்று மா, பலா, வாழை உள்ளிட்ட 5 மரக்கன்றுகளை வழங்கி வருகின்றனர். பசுமையை மீட்டெடுக்கும் தன்னார்வ இளைஞர்களின் செயலுக்கு நம்பிக்கை அளித்து வருகின்றனர் ஆம்பலாப்பட்டு கிராம மக்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இருந்து பாபநாசம் செல்லும் சாலையில் உள்ள வேணுகோபால சுவாமி கோவில் அருகே சுற்றிய நாகப்பாம்பை தேவஸ்தான பாம்பு பிடிக்கும் ஊழியர் பிடித்துச் சென்றார். வேணுகோபால சுவாமி கோவில் அருகே 10 நீளமுள்ள நாகப்பாம்பு அங்குள்ள கடைப்பகுதியில் படமெடுத்தபடி பக்தர்கள் நடந்து செல்லும் பாதைக்கு வந்தது. இதனை கண்ட மக்கள் தேவஸ்தான பாம்பு பிடிக்கும் ஊழியருக்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் அங்கு வந்த அவர் பாம்பை பிடித்ததோடு அதனுடன் சற்று நேரம் விளையாடினார். இதனை அங்கிருந்த மக்கள் சுற்றி நின்று பார்த்து ரசித்தனர். பிறகு பாம்பு வனப்பகுதிக்குள் பத்திரமாக விடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் பகுதியில் வாரந்தோறும் சனிக்கிழமை அதிகாலை 2 முதல் 7 வரை ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் வருகின்ற புதன்கிழமை பக்ரீத் பண்டிகை நடைபெறவுள்ளதால் குண்டடம் ஆட்டுச்சந்தையில் வரத்து அதிகரிப்பால் விற்பனையாகாமல் ஆடுகள் தேக்கமடைந்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர். ஆடு ஒன்று சென்ற வாரம் 10,000 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இந்த வாரம் 7,500 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 4.95 ரூபாயிலிருந்து ஒரே நாளில் 10 உயர்த்தி 5.05 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2 25 விலை உயர்வு குறித்து கோழி பண்ணையாளர்கள் கூறும்போது முட்டை உற்பத்தி சற்று குறைந்த நிலையில் தீவன விலையேற்றத்தால் உற்பத்தி செலவு அதிகரிப்பு, முட்டையின் தேவை அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் விலை உயர்த்தப்படுவதாக தெரிவித்தனர். திருச்சி அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ பிரிவு 3 சிறந்த செயல்பாட்டுக்கான விருதை பெற்று வருகிறது. அண்ணல் காந்தி அரசு மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் நலப்பிரிவில் ஒரே சமயத்தில் 25 குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான வென்டிலேட்டர் மற்றும் அதிநவீன கருவிகள் உள்ளன. மேலும் பச்சிளம் குழந்தைகளுக்கென மஞ்சள் காமாலை, வலிப்பு நோய், இரத்த சுத்திகரிப்பு உள்ளிட்ட சிறப்பு பிரிவுகளும் செயல்பட்டு வருகின்றன. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஃபிட்ஸுக்கான ட்ரீட்மெண்ட்டு, ஜாண்டிஸ் இருந்தனாக்கா ரத்தம் மாற்றுறதுக்கான ட்ரீட்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் டயாலிசிஸ் பண்ணால் டயாலிசிஸ்ஸு, எக்கோ, ஸ்கேனு, எக்ஸ்ரே, எல்லா ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி, எல்லா பிளட் டெஸ்ட்டும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே எங்கேயாவது நம்மளுக்கு கவர்மெண்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க மக்களுக்கு. இதை வந்து மக்களுக்கும் வந்து சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முனைவோடு மருத்துவமனையும் டாக்டர்ஸும் ஸ்டாஃப் நர்ஸும் சேர்ந்து செயல்பட்டுட்ருக்காங்க.
குறைவான எடையுடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு விலை உயர்ந்த தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. குழந்தையின் எடை, வளர்ச்சி, காது கேட்கும் திறன் இவை அனைத்தும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன. அந்த குழந்தையோட எடை திருப்பி நாங்கள் பார்ப்போம், எடையை பார்ப்போம், அதோட வளர்ச்சியை பார்ப்போம், காது கேட்குதான்னு, அதுக்கு மிஷின் இருக்குது அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம், கண் ரெட்டினோபதியை ஃப்ரீ மெச்சூரிட்டின்னு இருக்குது அதை பார்க்குறது, காது கேளாமை பார்க்குறது, மற்ற ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே குழந்தையோட வளர்ச்சிக்கான தேவையான எல்லா விஷயங்களும் நாங்கள் திருப்பி நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டு குழந்தை வளர்ச்சி முழுமையாக வளர்ச்சி அடைகிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1.5 கிலோவுக்கும் குறைவான எடையுடன் பிறக்கும் குழந்தைகளை தனி கவனம் செலுத்தி இங்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். இங்கே குழந்தைய என்னோட குழந்தை வந்து 8 மாதத்தில் குறை மாதத்தில் தான் குழந்தை பிறந்துச்சு, 1500 குழந்தை பிறந்துச்சு, நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. என் குழந்தைய வந்து ஃபுல்லாகவே பொழைச்சி வராது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாமே பிரச்சனை எதுவுமே இல்லை, குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. குழந்தைய எதுனாலும் கூப்பிட்டு உடனே இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி கவுன்சிலிங் நிறையா பேர் வந்தாங்க, குழந்தைக்கு இப்படி தான் பால் கொடுக்கணும், இதுதான் பண்ணணும், கங்காறு மாதிரி போட்டு அந்த குழந்தைய பாதுகாக்கணும்னு சொல்லி நிறையா பேர் கவுன்சிலிங் கொடுத்தாங்க. குழந்தை நல்லா பராமரிச்சுக்கிட்டாங்க, அங்கேயும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, குழந்தை நல்லா வெயிட் கெயின் ஆக்கி கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் செல்ல பிள்ளை என்ற ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பச்சிளம் குழந்தைகளை காப்பாற்றி மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பிய பின்னரும் தொடர் கண்காணிப்பு பணியை மேற்கொள்கிறது திருச்சி அரசு மருத்துவமனை. இந்த செல்லப்பிள்ளை யூனிட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்கேயே ஜிஹெச்சுக்கே வந்துட்டு எசென்சியல் குழந்தைங்க இருக்கும்போது அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க, மதர் அங்கே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட்லேயே போட்டுட்டு கங்காரு மதர் கேர் பற்றி, அதுக்கப்புறம் பிரஸ்ட் மில்க் கொடுக்கறதோட முக்கியத்துவம், என்ன மாதிரி பொசிஷன் அட்டாச்மெண்ட் அதெல்லாம் கொடுக்கறது, எப்பெல்லாம் பிரஸ்ட் மில்க் வரலன்ற ஒரு ஃபீலிங் அந்த அம்மாவுக்கு வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பவர் பாயிண்ட்லேயே போட்டு சொல்லி கொடுக்குறோம். தனியார் மருத்துவமனைகளை மிஞ்சும் அளவுக்கு அனைத்து வசதிகளும் உள்ள அரசு மருத்துவமனையை உருவாக்கிய திருச்சி அரசு மருத்துவமனை மருத்துவர்களை பாராட்டுகிறது புதுயுகம் தொலைக்காட்சி. சேலம் மாவட்டத்தில் உள்ள சில வெல்லம் தயாரிக்கும் ஆலைகளின் கரும்பை அரைக்காமல் கழிவு வெள்ளை சர்க்கரையை கரைத்து கலப்பட வெல்லம் காய்ச்சி விற்பனை செய்ததாக புகார் எழுந்துள்ளது. கலப்பட வெல்லம் குறித்த புகார்களை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு கழிவு சர்க்கரையை கரைத்து வெல்லம் காய்ச்சும் ஆலைகள் மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக வெல்லம் உற்பத்தி வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் கரும்பு விவசாயிகள் கரும்பு பயிரிடாமல் மாற்று விவசாயத்திற்கு மாறியதன் காரணமாக கரும்பு சாகுபடி மிக குறைந்துள்ளதால் வெல்லம் தயாரிக்கும் உள்ளூர் ஆலைகளுக்கு கரும்பு கிடைக்காமல் உற்பத்தி குறைந்துள்ளது. அச்சு வெல்லம் மற்றும் உருண்டை வெல்லத்தின் விலையும் அதிகரித்துள்ளது. ஒரு சிப்பத்துக்கு 60 ரூபாய் வரை விலை அதிகரித்துள்ளதால் விற்பனையும் குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் கரும்பு சாகுபடியை அதிகரிக்க வேளாண்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உடல்நலம் குன்றிய காட்டு யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. தேன்கனிக்கோட்டை அருகே பெட்ட முகிலாலம் கிராமத்தை ஒட்டியுள்ள புள்ளல்லி காப்பு காட்டில் 6 வயது மதிக்கத்தக்க ஆண் காட்டு யானை ஒன்று உடல்நலம் குன்றிய நிலையில் சுருண்டு படுத்து கிடந்துள்ளது. இதனை பார்த்த அப்பகுதி ஆடு மேய்பவர்கள் தேன்கனிக்கோட்டை வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தேன்கனிக்கோட்டை வனத்துறையினர், வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் கால்நடை மருத்துவ குழுவினர் புல்லல்லி காட்டுப்பகுதிக்கு சென்று உடல்நலம் குன்றிய காட்டு யானைக்கு கொட்டும் மழையில் சிகிச்சை அளித்தனர். சிகிச்சை பலனளிக்காமல் காட்டு யானை பரிதாபமாக உயிரிழந்தது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான ஆலோசனைக் கூட்டம் எய்ம்ஸ் நிர்வாக இயக்குநர் டாக்டர் கட்டோச்சி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட குழு உறுப்பினரும் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாணிக் தாக்கூர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மத்திய அரசு ஜப்பான் நிதி நிறுவனத்துடன் இணைந்து 1977 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டப்பணிகள் தயாராகிவிட்டதாகவும், கட்டுமானப் பணிகள் 2023 தொடங்கி 2026 முடிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். வரும் நவம்பர் முதல் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்தார்.
சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் ஆடி தபசு நான்காம் திருவிழாவையொட்டி அம்பாளுக்கு அபிஷேகம் மற்றும் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் ஆடி தபசு திருவிழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இத்திருவிழா இம்மாதம் 24ஆம் தேதி வரை 12 நாட்கள் நடைபெறுகிறது. 4ஆம் நாளான நேற்றிரவு கோமதி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெற்றது. பின்னர் அம்பாளுக்கு பச்சை பட்டுடுத்தி அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. மண்டக படிதாரர்கள் 50 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். பெரும்பாலான கிராமங்களில் பண்டிகையின் மாண்பு குறையாமல் பெண்கள் குழந்தைகள் என குடும்பத்துடன் தேங்காய் சுட்டனர். பெரிய தேங்காயை எடுத்து மஞ்சள் பூசி அதில் சிறிய துளையிட்டு அரிசி, பருப்பு, நெய், ஏலக்காய், அவல், எள்ளு, வெல்லம் ஆகிய பொருட்கள் தேங்காய்க்குள் போடப்படுகின்றன. பின்னர் நீளமான அழிஞ்சி மரக்குச்சியில் மஞ்சள் பூசி மரக்குச்சியின் நுனியில் தேங்காயை நுழைத்து சுடப்படுகிறது. தேங்காய் நன்றாக வெந்த பிறகு விநாயகருக்கு படைத்து சாமி கும்பிட்டு வழிபட்டனர். பின்னர் அந்த தேங்காயை குடும்பத்தோடு சாப்பிட்டு மகிழ்ந்தனர். கடலூர் மாவட்டம் பட்டாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஜோதிலட்சுமி என்ற பெண் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்தபோது தனது கையில் வைத்திருந்த 10 சவரன் நகையை காணவில்லை என காவல்துறையிடம் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். பேருந்து நிலையத்திலிருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது ஜோதிலட்சுமி நகைகள் வைத்திருந்த பர்ஸை கவனக்குறைவாக கீழே போட்டு செல்வதும் அதனை வேறொரு பெண் கொண்டு செல்வது பதிவாகியிருந்தது. கடந்த 12ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தை வைத்து காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் நகையை எடுத்துச் சென்ற பெண் சிக்கினார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பர்ஸ் எடுத்ததை ஒப்புக்கொண்ட அவர் அதனை யாரிடம் கொடுப்பது என்று தெரியாமல் எடுத்து வந்துவிட்டதாகவும் கூறி பர்ஸை மீண்டும் காவல்துறையிடம் ஒப்படைத்தார். அதில் 10 சவரன் நகைகள் அப்படியே இருந்ததை அடுத்து தவறுவிட்ட பெண்ணிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 1400 மூட்டை மஞ்சள் 70 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது. அரூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பருத்தி ஏலமும் வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சள் ஏலமும் நடைபெற்று வருகிறது. இந்த ஏலத்தில் அரூர் பகுதியில் உள்ள அரூர், மரப்பூர், கம்பை நல்லூர், கோட்டப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மஞ்சள் மற்றும் பருத்தியை விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். அரூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நேற்று நடைபெற்ற மஞ்சள் ஏலத்தில் விவசாயிகள் 1400 மூட்டை மஞ்சளை ஏலத்திற்கு கொண்டு வந்தனர். இதில் குண்டு மஞ்சள் குவிண்டால் 6402 முதல் 7809 ரூபாய் வரையும் விரலி மஞ்சள் குவிண்டால் 7102 முதல் 8012 ரூபாய் வரை விற்பனையானது. நேற்றைய ஏலத்தில் 1400 மூட்டை மஞ்சள் 70 லட்சத்திற்கு விற்பனையானது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே சாலை விரிவாக்கத்திற்காக பழமை வாய்ந்த 26 மரங்கள் அடியோடு வெட்டப்பட்டு வரும் நிகழ்வு சமூக ஆர்வலர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையிலிருந்து களமாவூர் வரையில் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள பகுதியில் 26 பசுமையான புளிய மரங்கள் மற்றும் ஒரு பட்டுப்போன புளிய மரம் என 27 மரங்கள் இருந்தன. சாலை விரிவாக்கத்திற்காக இந்த மரங்கள் தற்போது நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் ஒப்பந்தமிடப்பட்டு ஒப்பந்தம் எடுத்த நபர்கள் தற்போது அந்த மரங்களை அடியோடு வெட்டி வருகின்றனர். இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களும் சமூக ஆர்வலர்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது சாலை விரிவாக்கத்திற்காக வெட்டப்படும் 26 மரங்களுக்கு பதிலாக 260 மரக்கன்றுகளை புதிதாக நட்டு பராமரிக்க நெடுஞ்சாலைத்துறையினருக்கு வருவாய் கோட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவித்தனர். திண்டுக்கல் அருகே சிறுமலை பகுதியில் பலாப்பழம் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் விளைச்சல் குறைவால் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை மலைப்பகுதியில் அதிக அளவு வாழை பலா விவசாயம் நடைபெற்று வருகிறது. சிறுமலை மலை மூலிகை நிறைந்த பகுதி என்பதால் இங்கு விளையும் வாழை பலாப்பழம் தனி சுவை கொண்டதாக உள்ளது. ஜூலை மாதம் முதல் சிறுமலையில் பலாப்பழ சீசன் தொடங்கும் என தெரிவிக்கும் வியாபாரிகள் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு பலாப்பழம் வரத்து குறைவு என்பதால் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர்.
திண்டுக்கல் சிறுமலை அடிவாரத்தில் நடைபெற்ற ஏலத்தில் ஒரு பழம் 50 முதல் 500 ரூபாய் வரை விற்பனையானது. சிறுமலையில் விளையும் பலாப்பழங்கள் திருப்பூர், மதுரை, சென்னை, ராம்நாத், சேலம் மற்றும் வெளி மாநிலங்களான மும்பை, கர்நாடகா மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டாட்சியர் அலுவலகத்தில் அன்பு பாலம் பெட்டகத்தை கோட்டாட்சியர் விஜயராஜ் திறந்து வைத்தார். அப்போது வட்டாட்சியர் திருமலை, சபர்மதி, குருகுல நிர்வாகிகள், மாணவர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் கலந்து கொண்டனர். அன்பு பாலம் பெட்டகத்தில் தங்களுடைய இல்லங்களில் தேவையில்லாத பொருட்களை கொண்டு வந்து வைத்தால் தேவைப்படும் நபர்கள் அதை எடுத்துச் செல்லலாம். எனவே இந்த அன்பு பாலத்தை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளும் வகையிலும் மனிதநேயத்தையும் ஈகை குணத்தையும் வளர்க்கும் விதமாக இந்த அன்பு பாலம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தற்போது பேரிக்காய் சீசன் தொடங்கியுள்ளது. தொடங்கியது முதல் கட்டுப்படியாகும் விலைக்கு கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக நடுமலை பகுதிகளில் வீசிய சூறை காற்றுக்கு பேரிக்காய் மரங்கள் வேரோடு சாய்ந்தும் அறுவடைக்கு தயாரான காய்கள் குட்டியும் பாதிப்பை சந்தித்துள்ளன. கடந்த ஆண்டு கொரோனா தாக்கத்தால் கேரளம், கர்நாடகம் ஆகிய மாநிலத்திற்கு பேரிக்காய்களை அனுப்ப முடியாமல் நஷ்டம் ஏற்பட்ட நிலையில் இந்த ஆண்டும் இயற்கை சீற்றத்தால் அறுவடை பாதித்துள்ளதாக விவசாயிகள் வருத்தத்துடன் கூறுகின்றனர். முறிந்து விழுந்த மரங்கள், உதிர்ந்த காய்களுக்கு தோட்டக்கலைத்துறையினர் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் விளையும் கேரட்டுகளுக்கு அண்மை காலமாக 1 கிலோவிற்கு 37 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரை விலை கிடைத்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்ட விவசாயிகள் தேயிலைக்கு அடுத்தபடியாக கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், முட்டைகோஸ் உள்ளிட்ட காய்கறிகளை சாகுபடி செய்து வருகின்றனர். விவசாயிகள் தினந்தோறும் அறுவடை செய்யும் கேரட் மற்றும் காய்கறிகள் மாவட்டத்தில் உள்ள 60 கேரட் கழுவும் நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. நாள் 1 க்கு டன் கணக்கில் கேரட் ஏற்றுமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது கேரட்டிற்கு நல்ல விலையும் கிடைத்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த சில தினங்களாக நல்ல தரமான கேரட்டுகள் கிலோ 1க்கு 50 ரூபாய்க்கு மேல் விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடலோர மீன்பிடி சட்டத்தை மீறும் மீனவர்களை கண்டித்து நாகை நம்பியார் மீனவர்கள் இன்று 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடலோர மீன்பிடி சட்டத்தை மீறும் மீனவர்களை கண்டித்து நாகை நம்பியார் மீனவர்கள் இன்று 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 15ஆம் தேதி நம்பியார் நகர் மீனவ கிராமத்தில் நடைபெற்ற அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் கடலோர மீன்பிடி சட்டத்தை மீறும் விசைப்படகு மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத மீன்வளத்துறை மற்றும் நாகை மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நம்பியார் நகர் மீனவர்கள் இன்று தடையை மீறி கிராமத்தில் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். நீட் என்ற அகில இந்திய மருத்துவ நுழைவுத் தேர்வு என்பது 19வது மத்திய அரசின் கல்வி திட்டமான சிபிஎஸ்இ பாடத்திட்ட வரையறைக்குள் கொண்டு வராமல் அந்தந்த மாநில பாடத்திட்டங்களுக்குள் அமைகிற தேர்வாக அது அமையும் பட்சத்தில் பயனளிக்கக்கூடும். ஆனால் கிராமப்புறத்தில் உள்ளவங்க நிச்சயமாக இந்த நீட்டால் பாதிக்க தான் படுவார்கள். அது நாங்கள் கண்கூடாக எங்கள் ஊரில் பார்க்குறோம். இது வரைக்கும் ஒரு 15-20 பேர் எங்கள் டாக்டர் ஆகியிருக்காங்க அந்த நீட்டுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து இந்த நீட் வந்த பிறகு ஒரு டாக்டர் கூட இது வரைக்கும் எங்கள் ஊரில் உருவாகவில்லை. அது சமூக நீதிக்கு எதிராகவும் உள்ளது. கீழ்த்தட்டு மக்கள் படித்து முன்னேறி வரென்றால் ஒரு நுழைவுத்தேர்வு ஒன்று வைத்தால் போதும். இந்த நேரத்தில் மாணவர்கள் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டரோ இல்லை கோச்சிங் சென்டரோ இல்லை அரசை ஏற்று நடத்தக்கூடிய கோச்சிங் சென்டரோ போய் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால் இந்த நீட் தேர்வை நிரந்தரமாக தடை செய்யணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நீட்டு கோச்சிங் சென்டருங்கிற பேரில் நிறையா பண செலவு செய்கிறாங்க. ஏழை மாணவர்கள்லாம் அந்த செலவை பண்ணி அதை படிக்கிறதுக்கு
ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவரு நீங்க தரமா வரணும்னு டெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தப்ப ஒரு மருத்துவரும் தரமா வரணும்னு ஒரு நீட்டு தேர்வு கொண்டு வந்தது மிக சரியான விஷயம்தான். அந்தந்த மாவட்டங்களில் இப்போ மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கும் போது அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாலே ஒரு சிறப்பான அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த நீட் தேர்வு வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து மிகவும் கடினமானது. இது ஆங்கில வழியில் படிக்கிறவங்களுக்கு எளிதாகவும் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு இது பாதகமான இருப்பதனால இதை இந்த நுழைவுத் தேர்வானது அவங்களுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். நிறைய ஃப்ரீ சென்டர்ஸை வந்து ஏழை எளிய மக்கள் வந்து அதை படித்து நீட் தேர்வில் எழுதி என்ட்ரன்ஸ் எழுதி அவங்களும் நல்ல பாதையில் வருவதற்கு அரசு வந்து அதற்கான ஊக்குவிப்பு முயற்சிகளில் ஈடுபட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழக அரசு வந்து நீட் தேர்வு உண்டா இல்லையா மக்களோட குழப்பம் இல்லாமல் தெளிவான ஒரு கருத்து கொண்டு சாதாரணமாகவே டுவெல்த்லேருந்து அவங்களுக்கு வந்து நேராக அட்மிஷன் போட்டு அது மார்க் அடிப்படையில் அவங்களுக்கு பண்ணாவே போதுமானது. திருச்சானூர் பத்மாவதி தாயாருக்கு கோடிக்கணக்கான பூக்களால் மகாயாகம் நடத்தப்பட்டது. மகாலட்சுமி தாயாரின் அவதாரமாக விளங்கும் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் கொரோனாவால் ஏற்பட்ட நிதி நெருக்கடியை போக்குவதற்காக கோடிக்கணக்கான கனகாம்பரம் மல்லிப்பூக்களால் மகாயாகம் நடைபெற்றது. மகாயாகம் வரும் 24ஆம் தேதி வரை 9 நாட்கள் நடைபெறுகிறது. 24ஆம் தேதி மகா பூர்ணாஹுதியுடன் இந்த யாகம் நிறைவு பெறுகிறது. கொரோனா பரவல் காரணமாக பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. கடலூர் அருகே உண்ணாமலை செட்டிச்சாவடி பகுதியில் குடியிருப்பு பகுதிக்கு அருகே இரண்டு பாம்புகள் பின்னி பிணைந்து கொண்டிருப்பதைக் கண்ட அந்த பகுதி மக்கள் பாம்பு பிடிக்கும் இளைஞருக்கு தகவல் கொடுத்தனர். இரண்டு பாம்புகளையும் அந்த இளைஞர் பிடிக்க முயற்சித்தபோது 8 அடி நீளம் கொண்ட இரண்டு பாம்புகளும் அவரது காலை சுற்றின. அவற்றை லாவகமாக பிடித்து பாம்பு பிடிக்கும் இளைஞர் அதனை பாட்டிலில் அடைத்து வனப்பகுதியில் விட்டார். புதுக்கோட்டை அருகே விவசாய கிணற்றில் விழுந்த பசுமாட்டை 3 மணி நேரத்திற்கு மேல் போராடி கிராம மக்கள் உதவியோடு தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். சிறுத்தையுடன் பசுவை மீட்டிய தீயணைப்புத்துறையினருக்கு அந்த பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே திருமண விழா ஒன்றின் டிஜிட்டல் பேனரில் சுரேஷ் என்ற ராணுவ வீரர் வீச்சரிவாளுடன் இருக்கும் புகைப்படத்தை அச்சிடப்பட்டிருந்ததால் பேனரை அகற்றிய போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை ஆயுதப்படை பிரிவின் முதல்நிலை காவலராக பணிபுரிந்து வரும் அப்துல் காதர் இப்ராஹிம் என்பவர் தனது உயரதிகாரிகளிடம் ஈவு விடுமுறை கேட்டு விண்ணப்பித்திருந்தார். அந்த விடுமுறை மறுக்கப்பட்ட நிலையில் மன உளைச்சல் அடைந்த அவர் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் ஒழுங்கு நடவடிக்கையின் கீழ் காவலர் இப்ராஹிம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று விவசாய கிணற்றுக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் கார் ஓட்டுநர் மணிகண்டன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். தமிழகம் கர்நாடகத்தை இணைக்கும் முக்கிய வழித்தடமாக திம்பம் மலைப்பாதையில் சரக்கு லாரி ஒன்று அரேபாளையம் வளைவில் திரும்பும்போது லாரி நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. அதேபோல தாளவாடியிலிருந்து மதுரைக்கு வெங்காயம் பாரம் ஏற்றிய மினி லாரி திம்பம் மலைப்பாதையில் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்தது. இவ்விரு சம்பவங்களிலும் உயிர் சேதம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே குளத்தில் சட்டவிரோதமாக மண் அள்ளிய அஜித்குமார் என்ற நபரை கைது செய்த போலீசார் மண் எடுக்க பயன்படுத்திய லாரியையும் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கோகுல் பிரசாத் என்ற நபரை கைது செய்த மயிலாடுதுறை மாவட்ட தனிப்படை போலீசார் அவரிடமிருந்து 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மதுரை நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் கஞ்சாவை வீட்டில் பதுக்கி விற்பனை செய்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 10 கிலோ கஞ்சா மற்றும் 20,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த 2016 முருகேசன் என்ற நபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மாணிக்கம், சத்யராஜ், ரகுவரன், சுரேஷ், பிச்சை, இந்திராணி ஆகிய 6 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து திருப்பூர் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் அருகே சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மீனவ இளைஞர்கள் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் மீனவர் ஒருவர் உயிரிழந்தார். மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனிடையே விபத்து ஏற்படுத்திய வாகனத்தை பிடித்து நடவடிக்கை எடுக்க கோரி தனுஷ்கோடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உயிரிழந்த மீனவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குமரி மாவட்டம் சாமியார்மடம் பகுதியில் கனிம வளங்களை அனுமதியின்றி ஏற்றி வந்ததாக கூறி ஊர் மக்கள் 2 டிப்பர் லாரிகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 4 மணி நேரம் இந்த சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் மறியல் செய்தவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைய செய்தனர். மதுரையில் கடந்த 1 வாரமாக கொரோனாவால் யாரும் உயிரிழக்கவில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நேற்று 29 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் 13 பேர் நகர்ப்பகுதியைச் சேர்ந்தவர்கள், மீதமுள்ளவர்கள் புறநகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு எதிராக தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெம்லிவட்டம் காட்டுப்பாக்கம் பள்ளி தலைமை ஆசிரியரான புவியரசன் மதுபோதையில் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையை ஆற்றிக் கொண்டிருந்தவரின் காலில் விழுந்து வணங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து அரக்கோணம் மாவட்ட கல்வி அலுவலர் ரமேஷ் புவியரசனை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மேமே வீதியில் இயங்கி வரும் தனியார் பட்டு ஜவுளி நிறுவனம் அரசின் உத்தரவை காற்றில் பறக்கவிட்டு சமூக இடைவெளியின்றி ஏராளமான வாடிக்கையாளர்களை அனுமதித்துள்ளது. மேலும் கிருமி நாசினி கொண்டு கைகளை சுத்தப்படுத்தி கடைக்குள் அனுமதிப்பதும் கேள்விக்குறியாகி உள்ளது. இதனால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு முதன்முறையாக அமெரிக்காவின் மாடர்னா தடுப்பூசிகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் 15 லட்சம் மாடர்னா தடுப்பூசிகள் விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஆசியாவிலேயே முதன்முறையாக பைசர் தடுப்பூசிகள் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்திருந்த நிலையில் தற்போது மாடர்னா தடுப்பூசிகளையும் இறக்குமதி செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் எதிரில் உள்ள பயணிகள் நிழற்குடை சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாததால் ஆபத்தான நிலையில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்தது. இதையடுத்து தேமுதிக கட்சியைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய சொந்த பணத்தில் பொதுமக்களுக்கு பயன்படுத்தும் வகையில் அந்த நிழற்குடையின் மேற்கூரை சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டனர். நோய் எதிர்ப்பாற்றல் குறித்த 3வது கட்ட ஆய்வு கோவையில் கடந்த வாரம் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊரக பகுதிகளில் 42 இடங்களில் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு பகுதியிலும் தலா 30 பேர் வீதம் 1260 பேரிடம் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதில் 40% பேருக்கு கொரோனா நோய் தொற்றுக்கான எதிர்ப்பாற்றல் உருவாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது. கடந்த முறை ஆய்வின்போது கிடைத்த முடிவை காட்டிலும் இம்முறை 20% பேருக்கு கூடுதலாக நோய் தொற்று எதிர்ப்பாற்றல் உருவாகியுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தடுப்பூசியின் பலனால் நோய் தொற்று எதிர்ப்பாற்றல் பொதுமக்களிடையே கணிசமாக உருவாகியிருப்பதால் அடுத்த கொரோனா அலை வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு, உயிரிழப்பை தவிர்க்க முடியும் என மருத்துவ முடிவுகள் தெரிவிக்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குளங்கள் உள்ளன. இதில் ஏராளமான குளங்கள் பராமரிக்கப்படாமல் மக்கள் பயன்படுத்த முடியாத அளவு படுமோசமாக காணப்படுகிறது. மேலும் பல குளங்கள் ஆக்கிரமிப்பிலும் உள்ளன. இந்த நிலையில் மாநகராட்சி பகுதியில் உள்ள குளங்களின் ஆக்கிரமிப்பை அகற்றி தூய்மைப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து முதல்கட்டமாக கரிய மாணிக்கபுரம் பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தும் குளத்தை தூய்மைப்படுத்தும் பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அரவிந்த் துவங்கி வைத்தார்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைக்கு சென்று வர சாலை வழி போக்குவரத்து மட்டுமே உள்ள நிலையில் கூடுதலாக ஹெலிகாப்டர் சேவையை ஏற்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. அந்த வகையில் ஹெலிகாப்டர் இறங்குதளத்திற்கு சின்ன பள்ளம் மலை உச்சியை அரசு அதிகாரிகள் தேர்வு செய்துள்ளனர். இந்த நிலையில் சின்ன பள்ளம் பகுதிக்கு செல்லும் சாலையை தரம் உயர்த்தி மேம்படுத்த வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அருப்புக்கோட்டை அருகே ஊரடங்கு காலத்தில் பேட்டரியால் இயங்கும் விமானத்தை வடிவமைத்த பள்ளி மாணவர் முத்துக்குமாருக்கு நிதி உதவிகள் கிடைத்துள்ளன. கடந்த 10 மாதங்களாக வீட்டில் உள்ள பழைய பொருட்கள் மற்றும் தான் சேமித்து வைத்திருந்த 15,000 ரூபாய் பணத்தை கொண்டு தனது நீண்ட நாள் கனவான 6 அடி நீளம் 6 அடி அகலம் கொண்ட பெரிய அளவிலான விமானத்தை முத்துக்குமார் வடிவமைத்திருந்தார். இதுகுறித்து செய்திகள் வெளியான நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த கட்சி பிரமுகர் ஒருவர் முத்துக்குமாரை ஊக்கப்படுத்தும் விதமாக நிதி உதவியை அளித்திருக்கிறார். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே திங்களூர் கிராமத்தில் உள்ள கழிவறை இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கடந்த 2013 கட்டப்பட்ட கழிவறையின் சுவர்கள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாகவும் தரைகள் பெயர்ந்தும் மேற்கூரை சிதிலமடைந்தும் உள்ளது. மராமத்து பணி செய்வதாக ராயப்பேட்டை ஊராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டும் இதுவரை பணிகள் செய்யப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. ஊராட்சி நிர்வாகம் விரைவில் கழிவறையை இடித்துவிட்டு புதிதாக கட்டித்தர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.